பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் அமெரிக்க மண்ணில் எந்த ஒரு இஸ்லாமிய கால் ஊன்ற விடமாட்டேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொக்கரித்தாரே அது ஞாபகம் இருக்கா இதற்கு ஆர் எஸ் எஸ் தான் காரணமா ரஷ்ய நாட்டு சட்டப்படி ரஷ்யாவில் பிறந்த ஒரு இஸ்லாமியன் ரஷ்யக்காரனாக வாழலாம் இல்லை என்றால் இஸ்லாமியனை அல்லாவின் சொர்க்கத்துக்கு அனுப்புவேன் என்று ரஷ்ய அதிபர் புதின் சொன்னாரே இதற்கு ஆர் எஸ் தான் காரணமா சிரியா இஸ்லாமியர்களுக்கு ஐரோப்பாவில் வசிக்க இடம் கொடுத்ததால் ஐரோப்பிய யூனியன் இரண்டாக பிளந்தது என்று பிரிட்டன் கூறியதே இதற்கு காரணமா சிரியாவில் இருந்து அகதிகளை குடியேறிய இஸ்லாமியர்கள் ஐரோப்பாவில் கலவரம் செய்கிறார்கள் இதற்கு ஆர் எஸ் எஸ் தான் காரணமா கம்யூனிஸ்ட் சீனாவில் குரான் தடை செய்யப்பட்டு மதராசர்கள் எழுத்து மூடப்பட்டுள்ளன இதற்கு ஆர்எஸ்எஸ் தான் காரணமா சிரியாவில் இருந்து போன இஸ்லாமியர்களை சவுதி அரேபியாவோ அல்லது வேறு எந்த அரபு நாடும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு சவுதி அரேபிய மன்னர் சொன்ன பதில் சிரிய முஸ்லிம்களை நாட்டில் அனுமதித்தால் நாளடைவில் கலவரம் செய்வார்கள் நாட்டின் அமைதி சீர்குலையும் என்று இதற்கு ஆர் எஸ் எஸ் தான் காரணமா பாகிஸ்தானில் இஸ்லாமிய பள்ளிகளை இஸ்லாமியர்களை குண்டு வைத்து தகர்க்கிறார்கள் இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்களே கொன்று குவிக்கிறார்கள் இதற்கு ஆர்எஸ் தான் காரணமா இலங்கையிலும் மியான்மரிலும் அகிம்சாவாதிகளான புத்த மத சந்நியாசிகள் இஸ்லாமியுக்கு நேரே வாழும் துப்பாக்கியும் எடுக்கிறார்கள் இதற்கு ஆர்எஸ்ஸு தான் காரணமா ஆப்பிரிக்க நாடுகளில் இஸ்லாம் என்ற பெயரில் தினம் தினம் கொடூர சம்பவங்கள் அரங்கேறுகின்றன இதற்கு ஆர்எஸ்ஸு தான் காரணமா பாரத தேசத்தில் கலவரம் நடத்தி வெட்டி முறித்து இஸ்லாமியர்கள் எடுத்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் நாடுகளில் உள்ள இஸ்லாமியர்கள் நிலைதான் என்ன ஆர் எஸ் எஸ் காரன் ஆட்சி செய்யும் பாரத தேசத்தை தவிர உலகில் எந்த நாட்டிலாவது இஸ்லாமியர்கள் இவ்வளவு பாதுகாப்போடு இருக்கிறார்களா கடவுளின் பெயரால் கடவுளுக்கே பொறுக்க முடியா கொடும் குற்றத்தை செய்தால் அந்த கடவுளை பொறுக்க மாட்டார் ஆர் எஸ் எஸ் மட்டும் பொறுத்துக்கொண்டு சும்மா இருக்க வேண்டும் என நினைக்கிறீர்களா பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் சொர்க்கத்தை விட மகத்தானது எனும் சிந்தை உடையவரே ஆர் எஸ் தீதும் நன்றும் பிறர் தர வாரா எதை இஸ்லாம் உலகிற்கு கொடுத்ததோ அதை உலகம் இஸ்லாத்திற்கு திருப்பிக் கொடுக்கிறது இதுதான் நிதர்சனம் நன்றி